வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சோஃபாவுக்கு மேட் பாலிஷ் போட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிள் முறை தான், சானிடைஸ் சீலர் போட்டு மேலே மேட் பாலிஷ் அடிக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எப்போவுமே க்ளீனாக பட்டிலாம் பார்த்துணும், பெரிய பெரிய பட்டிலாம் பார்த்து மெட்டல் பேஸ்ட்டில் சீவி தேய்ச்சிடணும். தேய்க்கி தான் முதல் ஸ்டெப்பு. அது நம்ம சரியாக செஞ்சால் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க செய்யலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பிசுறு கிசுறுலாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீனாக சீவி தேய்ச்சிடணும். அதுமாரி மெட்டல் பேஸ்ட்லாம் பார்ப்போம், அதெல்லாம் நல்லா மட்டமாக க்ளீனாக சீவி தேய்க்கணும். தேய்க்கிறது நம்ம நல்லா நைஸாக தேய்ச்சிக்கணும். நான் மிஷின் வச்சு தேய்ச்சிக்கிறேன், நீங்கள் கையில் தேய்க்கிறதால நல்லா தேய்க்கலாம். ரெண்டும் ஒன்று தான். என்ன ஒன்று, மிஷினில் தேய்ச்சா நல்லா மட்டமாக இருக்கும், மிஷின் இல்லை அப்படின்னா நம்ம கையில் நல்லா அரவை தேய்ச்சிக்கணும். 100 ரூல் நம்பரில் க்ளீனாக தேய்ச்சிக்கணும், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். சாண்டிங் சீலர் வந்து நம்ம பாதி சீலர்னால் பாதி தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம கட்டியாக போட்டாக்கா போட முடியாது, ஏன்னா சீலர் வந்து கட்டியாக இருக்கும், அது வந்து துணி ஓடாது, மொத்த மாதிரியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாதி சீலர் ஊற்றுறோம் அப்படின்னா பாதி தின்னர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பாதி பாதியாக மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். இதுவே பூ டிசைன் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம 1 லிட்டர் மிக்ஸ் பண்ணுறோம் தின்னர் அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது 1:1 தின்னர் மிக்ஸ் பண்ணணும் பூ டிசைனுங்கெலாம். அப்போ தான் வந்து பூ கீர்த்துங்கள்லாம் வந்து உக்காராமல் நல்லா இருக்கும். இப்போ பாதி பாதி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பிரிஸ்டல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம வந்து மட்டத்துலாம் போடுறோம் அப்படின்னா நம்ம மல்லு துணியே யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து கிளாஸ் கோர் மல்லு துணி, அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பிரிஸ்டல் அடித்தா சார் சரியாக இருக்கும். நம்ம பாதி பாதி தின்னர் ஊற்றி சீலர் மிக்ஸ் பண்ணோம், அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் கோட்டு இப்போ அப்ளை பண்ணுறது. சீலர் வந்து 2 கோட்டு அப்ளை பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட் கோட்டு, பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி க்ளீனாக, பெரிய பெரிய பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி க்ளீனாக நம்ம சீலர் அப்ளை பண்ணுறோம். சாண்டிங் சீலர் முதல்ல அப்ளை பண்ணுறோம். இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு 4-5 முறை ஃபுல்லாக தடவணும். தடவுனாக்கா ஃபஸ்ட்டு கோட்டு கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம முதல் கோட்டு சீலர் அப்ளை பண்ணுறதுனால 4 முறை போட்டால் போதும். இதுவே நம்ம ஃபுல்லாக ஃபைனல் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 முறை 5 முறையாவது போடுற மாதிரி இருக்கும். இது 4 முறை போட்டதே போதும். ஃபஸ்ட் கோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா 1 நாள் ஃபுல்லாக காயணும். மறுநாள் வந்து பட்டிலாம் பார்த்து நைஸாக தேய்க்கணும். தேய்க்கிது 100 MRE பேப்பரில் தேய்க்கணும், வாட்டர் எம்எரி பேப்பரில் தேய்க்கணும். அப்போ தான் நைஸாக இருக்கும். மூளை முடிவுலாம் நல்லா தேய்ச்சிட்டா நல்லா முழமான ஆயிரும். ஏன்னா முதல் கோட்டு சீலர் போடுறது வந்து நல்லா காஞ்சிருக்கும், காஞ்சால் மட்டும்தான் அதுமாதிரி நல்லா தேய்க்க முடியும். முளை முளன்னு இருக்கும், நல்லா சொரசொரப்புலாம் போயிடும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பட்டிலாம் பார்த்து தேய்ச்சிட்டு நம்ம தூசெல்லாம் தேடிட்டு செகண்ட் கோட்டு சீலர் அப்ளை பண்ணணும். அதுவும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு கோட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி தான். பாதி சீலர் ஊற்றுறோம் அப்படின்னா பாதி தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப கட்டியாகவும் போடக்கூடாது, ரொம்ப தின்னராகவும் போட்டாலும் வேலை வெளிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு மீடியமாக நார்மலாக மட்டத்துக்கெலாம் வந்து எப்போவுமே பாதி பாதி சீலர் ஊற்றி போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சில சீலர் வந்து கட்டியாக இருக்கும், அதுக்கு ஒன்றா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தின்னர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். பூ டிசைனாக இருந்தாக ரொம்ப கட்டியாக போடக்கூடாது, அதாவது தின்னரை தான் போடணும். எல்லா வீடியோவில் இதுதான் நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு புரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மல்லு துணியில் தான் அப்ளை பண்ண போகிறோம். பூ டிசைன்லாம் இருந்தாக்கா நம்ம பிரிஸில் அப்ளை பண்ணலாம். ஃபுல்லாக இது மட்டம்ன்றதுனால நம்ம மல்லு துணியிலே அப்ளை பண்ணலாம். இதுமாரி அப்ளை பண்ணுறது இப்போ செகண்ட் கோட் சிலர் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறது 10 தடவையாவது பண்ணலாம், 10-15 தடவையாவது இதுமாரி போடணும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா ஒட்டு பிழிஞ்சு போடணும். நம்ம அதிகமாக சர்க்கு வச்சு துவைக்கக்கூடாது, அதிகமாக சர்க்கு வச்சு துவைச்சோம்னா சராசரி ஆயிரும். இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக ஒட்டு பிழிஞ்சு 10 முறையாவது 5 முறையாவது போட்டால் தான் நல்லா ஸ்மூத்தாக அந்த நிறைய அடிங்க நல்லா நைஸாக இருக்கும். கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டாக்கா நல்லா ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும் சீரியல்லையே. இப்போ நம்ம வந்து மறுபடியும் தேய்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபைனல் கோட்டிங் நம்ம தேய்க்கிறோம். தேய்க்கிது வந்து நம்ம நைஸ் வேப்பில் தேய்க்கலாம், 280 அதாவது 280 வாட்டர் ரெமெடியில் தேய்க்கலாம், அது கரெக்டாக இருக்கும். தேய்க்கிது நல்லா ஸ்மூத்தாக தேய்ச்சிக்கணும். மூளை முடுக்கெலாம் நல்லா நைஸாக தேய்ச்சா தான் நல்லாயிருக்கும். கை ஓட்டிலாம் ஓட்டக்கூடாது, நல்லா தேய்ச்சிட்டு இப்போ வந்து நான் தூசெலாம் தட்டி ஸ்டைனர் அப்ளை பண்ணுறேன். இப்போது டீ குடி ஸ்டைனர் அப்ளை பண்ணுறேன். டீ குடி ஸ்டைனர் அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு கோட் அச்சிடணும். அச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வால்நட் அப்ளை பண்ண போகிறோம். வால்நட் எதுக்கு அப்படின்னா, எங்கெங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். டார்க்காக இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணாக்கா டார்க் ஆகிடும். இருக்கிறதுமே டார்க்காக இருக்கிற மரத்துக்கு வந்து வால்நட் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் பார்க்குறது தெரியும், 3 பீஸ் மட்டும் வெள்ளையாக இருக்குது, அந்த சென்டராக 3 பீஸ் மட்டும் நம்ம வால்நட் அப்ளை பண்ணலாம், மீதெல்லாம் விட்டுடலாம். எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
இது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது நம்ம சீலர் ஒன்றா சீலர் அப்ளை பண்ணலாம், பாலிஷ் ஒன்றா பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மேட் ஃபினிஷிங் வேணும்னா மேட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மேட் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறேன், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், டீ குடி ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் பண்ணுறது, வால்நட் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் பண்ணுறது, மேட் அதை மெனாமில் மேட் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அது பார்த்திங்கன்னா வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க சர்ச் பண்ணி பாருங்கள், வீடியோக்கள் நிறைய இருக்கும். அப்படி இல்லைனா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் அதனுடைய வீடியோக்கள் எல்லாமே இருக்கும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம மேட் பாலிஷ் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 200 திண்ணிலேருந்து ஒரு 400 ml திண்ணறு வரையும் மிக்ஸ் பண்ணலாம். நான் என்சி திண்ணறு மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஆர்டினர் வந்து 100 ml வரும், அது கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக கலந்து அடிக்கணும், கலந்து அடித்தா தான் காயும். நம்ம அதை ஆர்டினர் கலக்காமல், அதாவது ஆர்டினர் ஊற்றாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 200 ல் இருந்து 400 திண்ணறு வரையும் மிக்ஸ் பண்ணலாம். அது வந்து அந்த கேட்லாக் வந்து அதை டபுள்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம படித்து அது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம நல்லா கலந்துக்கணும். கலந்து நான் இப்போ வந்து சோஃபாவுக்கு அப்ளை பண்ண போகிறேன், ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இது வந்து பிரஷில் அடிக்கக்கூடாது, பிரஷில் அடிக்கலாம், பிரஷில் அடித்தா சாரியாக இருக்கும், நம்ம ஸ்ப்ரே பண்ணால் நல்லாயிருக்கும். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதாவது உட் பாலிஷில் ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோக்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதாவது நம்ம மெட்டீரியல் அடிக்கிறது வந்து சிறுவை வச்சு அடிக்கணும், ரொம்ப அதிக வச்சு வச்சாலும் அது வந்து சாரி சாரியாக ஓய்விடும். இது வந்து ஃபைனல் கோட்டிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே அடிக்கணும். அதுமாதிரி காற்று, அதாவது ஏர் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். ரொம்ப வச்சாலும் ஃபோர்ஸாக போய் அடிக்கிறப்போ பக்கத்துலலாம் சைட்லாம் பட்டு ரஃப் ஆகும். மீடியமான ஏர் ஃபோர்ஸோடு அடிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அடிக்கிறது வந்து மேட் மெனாமில் மேட் பாலிஷ் அடிக்கிறோம். நம்ம சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிட்டு மேலே மேட் அடிக்கிறோம். இது வந்து ரேட்டு கம்மின்றதுனால நம்ம இது மாதிரி அடிக்கிறோம். நம்ம நல்லா ரேட்டு வேணும் அப்படின்னாக்கா மேலே மெனாமில் அடிச்சுட்டு மெனாமில் சீலர் அடிச்சுட்டு மெனாமில் பாலிஷ் அடிக்கணும், கரெக்டாக அதுதான் கரெக்டு. இது வந்து ரேட் கம்மின்றதுனால நம்ம இது மாதிரி அடிக்கிறோம். அடித்து முடிச்சிட்டோம். முதல்ல நீங்கள் பார்த்தது வந்து கலர் கலராக இருந்திருக்கோம், வெள்ளையாக இருந்திருக்கோம், ஃபுல்லாக ப்ரௌனாக இருந்திருக்கும், இப்போ எல்லாம் ஒரே கலர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.